ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாக்கு டெக்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். ஆமா, நீங்க சொல்லுங்கவா. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது குவாரண்டைன் டைம்ல ஏன்டா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதாவது ஃப்ளைட் ஜேர்னி பண்றது அட்வைசபிளா இல்லையா. ஃப்ளைட் ஜேர்னி தனியா பண்றது இல்லைங்க, குழந்தைங்களோட சேர்ந்து ஃப்ளைட் ஜேர்னி பண்றது அட்வைசபிளா இல்லையா, அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்டர் ஸ்டேட் அண்ட் இன்ட்ரா ஸ்டேட் டிராவல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாக்குள்ள நாங்கள் என்ன ஜோனி பண்ணோம்னா காயம்புத்தூர் டு புவனேஸ்வர். எஸ், நாங்கள் போனது வந்து இன்டர் ஸ்டேட் ட்ராவல் கோயம்புத்தூர் டு புவனேஸ்வர். நான் என்னோட அட்வைஸ் என்னென்னா, எமர்ஜென்சினா மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், மற்றபடி ட்ராவல் பண்ணாதீங்க. உங்களுக்கு கம்பல்சரி தேவை, போய் தான் ஆகணும், நீங்கள் போகணும் அப்படின்ற பட்சம் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். நான் வந்து என்னோட சிச்சுவேஷனும் அந்த மாதிரி தான், நான் போய் தான் ஆகணும் அப்படின்றனால தான் நான் ட்ராவல் பண்ணேன். மற்ற டைமில் நான் ட்ராவல் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டாபிக் தேவையே இல்லை. பேண்டமிக் சிச்சுவேஷனால தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அது குழந்தைங்களை வச்சு ட்ராவல் பண்ணுறதுன்றது ஒரு ஹை ரிஸ்க்கு தான். ஹை ரிஸ்க்னு சொல்லதை விட ஒரு சேலஞ்சுன்னு சொல்லிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்ட்ரா ஸ்டேட் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால், தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் கம்பல்சரி இ பாஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். கம்பல்சரி நீங்கள் போக வேண்டிய ரீசன் எல்லாம் சொல்லி இ பாஸ் டவுன்லோட் பண்ணிக்கணும். இன்டர் ஸ்டேட் ட்ராவலாக இருந்தால் நீங்கள் எந்த ஸ்டேட் போகிறீங்களோ அந்த ஸ்டேட் வெப்சைட்டில் போயிட்டு அந்த ஸ்டேட்கேத்தாப்பில் நார்ம்ஸ் இருக்கும்ல, அதுபடி நீங்கள் வந்து அங்கேயும் இ பாஸ் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிவிட்டு போய்க்கணும். நாங்கள் ஒடிசானால் ஒடிசா வெப்சைட்டில் போயிட்டு இ பாஸ் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிவிட்டு நான் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் அதில் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் அதில் கொடுத்துட்டு அங்கே உள்ள லோக்கல் காண்டாக்ட் நம்பர் ஒரு நம்பர் கேட்டிருந்தாங்க, அதை கொடுத்தோம். அதை கொடுத்துட்டு இ பாஸ் டவுன்லோட் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் இருந்த ஏரியாவில் வந்து ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு ஒரு டவுட் ஆச்சு. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் போக கம்பல்சரி இ பாஸ் தேவையில்லை அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி அந்த பர்சன் கன்சர்ன் பர்சனுக்கு சேட் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, டிபார்ச்சர் ஆகிற பேசஞ்சர்ஸ்க்கு வந்து இது தேவையில்லை, இ பாஸ் தேவையில்லை. யாரெல்லாம் அரைவல் ஆகுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கம்பல்சரி இ பாஸ் தேவைன்னு சொன்னாங்க. ஸோ அரைவல் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இ பாஸ் எடுத்துக்கணும், டிபார்ச்சர் ஆகிற பேசஞ்சர்ஸ் வந்து தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆரோக்கிய சேது ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் முடிஞ்சாச்சு. உங்களுக்கு இது டவுட்டாக இருந்துச்சுன்னா கன்சர்ன் பர்சனுக்கு நீங்கள் சேட் பண்ணி தாராளமாக கேளுங்க. ஏன்னா இந்த கொரோனா டைம்னால சில நேரம் அவங்க ஃபோன் அட்டன் பண்ணல. நானும் நிறைய தடவை கால் ட்ரை பண்ணேன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி பர்சன்ஸ்க்கு, அவங்க கால் அட்டன் பண்ணல. அதுக்கு பதிலாக அந்த ஏர்லைன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு சேட் பண்ணி கேளுங்க. சேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இ பாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கும் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன் பர்சனுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிப்ளை கிடச்சிரும். நீங்கள் அதை பற்றின கன்ஃபியூஷன் வேணாம். எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிச்சுட்டு இப்போ ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களும் நம்மளும் எப்படி சேஃபாக இருக்கிறதுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். போனது இண்டிகோ. இண்டிகோவில் வந்து ஒரு பர்சனுக்கு 20 kg லக்கேஜ் அலோடு. உங்களுக்கு 20 kg, உங்கள் குழந்தை வந்து அபவ் 2 இயர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு 20 kg. ஸோ 40 kg அலோடு. பட் நான் 20 kg தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதே வந்து குழந்தைய வச்சுட்டு நம்ம தூக்கிட்டு போகிறது கஷ்டம். ட்ராலி இருக்காது, சில ஏர்போர்ட்டில் ட்ராலி இருக்காது தள்ளிட்டு போகிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ்லேயே அந்த கஸ்டமர் கேர் இருப்பாங்களே அவங்கள்ட்டே வந்து ஹெல்ப் கேட்டுருங்க. இந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது, ஸோ ஹெல்ப் வேணும்னு கேட்டிங்கன்னா அவன் அந்த கன்சர்ன் பர்சனை அவங்க அனுப்பிச்சி விட்டு அவங்களே ஹெல்ப் பண்ணிடுறாங்க நம்ம லக்கேஜை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் போகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸ் கஸ்டமர் கேர்கிட்ட கேளுங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் இன்டர்ஸ்டேட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து முதலே அவங்கள்ட்ட சொல்லிடலாம், இங்கே வந்து எங்கே நாங்கள் வந்து அரைவல் ஆகுறோமோ, லாஸ்ட் அரைவல் எங்கேயோ அங்கே வந்து நாங்கள் லக்கேஜை டெலிவரி வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கேயே போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏர்போர்ட்குள்ளே நுழையிறப்போ பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்கேனிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் லக்கேஜ் பேக் இருக்கும் பாருங்கள், அதை ஃபுல்லத்தையுமே சானிடைஸ் பண்ணிடுவாங்க. உங்கள் லக்கேஜ் பேகு, ஹேண்ட் பேகு, இதை ஃபுல்லத்தையுமே சானிடைஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃபுட்டு கொண்டு வந்திருந்தீங்கன்னா அந்த பேகை மட்டும் விட்டுருவாங்க. அந்த பேகை தவிர்த்து மற்ற எல்லா பேகையுமே சானிடைஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் செக்இன்லாம் முடிச்சிருவீங்க. செக்இன்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து வெயிட்டிங் ஹாலுக்கு உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் செக்யூரிட்டி ப்ரொசீஜர் என்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்க. கொரோனானால நம்மளை ரொம்ப டச் பண்ணாமல் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் தான் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டச் பண்ணாமல் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும், சோசியல் டிஸ்டன்சிங் இருக்கும் அந்த செக்யூரிட்டி கார்ட் கிட்ட கூட.
அப்புறம் இந்த வீடியோவில் பாருங்கள், இதுதான் வெயிட்டிங் ஹாலு. வெயிட்டிங் ஹால் வந்து வெயிட்டிங் ஹாலில் வந்து அவங்களே மார்க் போட்டிருப்பாங்க, எந்த சீட்டில் நம்ம உட்காரணும். இந்த பாருங்கள், இந்த இன்டூ மார்க் போட்டிருப்பாங்க. இந்த இன்டூ மார்க் போட்டிருக்க சீட்டில் நீங்கள் உட்காரக்கூடாது. இந்த சோசியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காகவே, அதாவது எந்த சீட்டில் நம்ம உட்காரலாம் எந்த சீட்டில் உட்காரக்கூடாதுன்றதுக்கு அவங்களே மார்க் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்களா, ஏர்போர்ட்டில் கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆனால் வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. நிறையா ஐட்டம்ஸும் இல்லை, கம்மியான ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏர்போர்ட்டில் உட்காந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அலோடு, நீங்கள் ஃபுட் அங்கே அலோடு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிடக்கூடாது. கீழே வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏர்போர்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறீங்களே, கூப்பிட்டு போகிறனால அவங்களுக்கு பசிக்கும். ஸோ நீங்கள் பிஸ்கட் பேக்கெட்ஸ் வச்சுக்கோங்க. பிஸ்கட் பேக்கெட்ஸை நீங்கள் ஃப்ளைட்குள்ளே கொடுக்கலாம், ஒன்றும் சொல்லலை, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தண்ணி அதை மாதிரி கொடுக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம். அவங்களும் வாட்டர் பாட்டில் தருவாங்க. நீங்களும் ஹாட் வாட்டர் வேணும்னா எடுத்துகிட்டு போய்க்கோங்க, ஹாட் வாட்டர் கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஆனால் நீங்கள் வீட்டிலேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போதே அவங்களுக்கு வந்து மாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து கைக்கு க்ளவுஸு எல்லாமே போட்டே கூப்பிட்டு போயிருக்கோங்க. அதை நீங்கள் ஃப்ளைட் ஜேர்னி பண்ணுறதா இருந்தாலே ஒரு 2 ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. சானிடைசர் ஸ்ப்ரே கொஞ்சளவு ஃபுல் கவர் ஆகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோங்க. கை குழந்தைங்களாக இருந்துச்சுன்னா ஃபுல் கவர் ஆகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அங்கங்கே ஏசிலாம் ஒன்றும் ஆஃப் பண்ணல, ஏசிலாம் ஆனில் தான் இருக்குது. ஸோ அது ஒத்துக்காமல் போயிடும் சில குழந்தைங்களுக்கு. அதனால் முடிஞ்சளவு ஃபுல் கவர் ஆகிற ட்ரெஸ்ஸாகவே போட்டு கூப்பிட்டு போங்க. அப்புறம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மெடிசன் எல்லாமே உங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா டயப்பர்ஸ் இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் அதுக்கான சிரப் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி வெப் செக்இன் முடித்ததுக்கப்புறம் அந்த ஏர்லைன்ஸ்காரங்களே உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்க்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேஸ் கவர், அதுக்கப்புறம் வந்து ஒரு சானிடைசர். ஏர்லைன்ஸை பொறுத்து அது சாஷே பாக்கெட்டாகவும் தருவாங்க, இல்லாட்டி பாட்டில்லையும் தருவாங்க. பட் ஸ்ப்ரேயாக இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்ப்ரே வாங்கிட்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி தான் உங்களை உள்ளே விடுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தையே அந்த வெயிட்டிங் ஹாலில் உட்காருவீங்களா, உட்காறதுக்கு முன்னாடியே அந்த சீட்டெல்லாம் சானிடைசர் போட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் உட்காருங்க. ஏர்போர்ட்லேயே அவங்களும் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, ஆஃப் அன் ஹவர் அவங்களும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்ம செல்ஃபாக நம்மளும் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிறப்ப அந்த டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ப்ளஸ் அந்த ஏர்லைன்ஸ் கன்சர்ன் பர்சனும் நம்மளை டச் பண்ணாத மாதிரி தான் எல்லா செக்கினும் பண்ணுவாங்க. அப்புறம் உள்ளே ஒரு வழியாக என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் எப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ், என்ட்ரி ஆயாச்சு. ஏர் ஹோஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயும் போகிற அந்த யூஸ்வல் ட்ரெஸ் போடுறதில்ல, அவங்களுமே அந்த பிபிஇ ட்ரெஸ் தான் போடுறாங்க. நீங்கள் முடிஞ்சால் இன்னும் உங்களை செல்ஃபாக நல்லா பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் இல்லை வந்து மெடிக்கல் ஷாப்லலாம் அந்த பிபிஇ அவைலபிளாக இருக்குது, நீங்களே அதை வாங்கி போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் மிடில் சீட்டில் உட்கார்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஏர்லைன்ஸே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கார்னர் சீட்டாக இருக்க பட்சத்தில் அவங்க தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து செல்ஃபாக வேணும்னா அந்த பிபிஇ வந்து வாங்கி போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து கையில் நிறைய டிஷ்யூஸ் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எதையாவது கையில் தான் தொடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை டிஷ்யூ வச்சு தொட்டுக்கோங்க. ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருப்பீங்க, போட்டிருந்தாலும் சில நேரம் ஹேண்ட் க்ளவுஸில் வழுக்கும், வழுக்கும் போது சில இது தொட முடியாது. ஸோ அப்போ வந்து வெட் டிஷ்யூஸ் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் தான் பண்ணாங்க. ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து அந்த மேலே வந்து லக்கேஜ் வைக்கிற கேபின் இருக்கும் பாருங்களே, அதில் லக்கேஜ் வச்சுட்டு சிலர் க்ளோஸ் பண்ணாமல் விட்டாங்க. அப்போது வந்து அவங்க வந்து அந்த டிஷ்யூஸ் வச்சு தான் அதை க்ளோஸ் பண்ணாங்க. அவங்களும் க்ளவுஸ் எல்லாமே போட்டு தான் இருக்காங்க, இருந்தாலுமே அந்த டிஷ்யூஸ் வச்சு அதை க்ளோஸ் பண்ணாங்க. இது ஃப்ளைட்குள்ளே, நாங்கள் போன ஃப்ளைட்டில் வந்து சென்டர் சீட்டு அலோடு இல்லை, இந்த கார்னர் அந்த கார்னர் மட்டும்தான் உட்காந்துருந்தோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக கனெக்டிங் ஃப்ளைட் போனோம். நாங்கள் போன ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து டெல்லி வரை போகிறது. எனக்கு ஒரு பயம், டெல்லியில் வேறு தமிழ்நாடுக்கு அடுத்தபடியாக டெல்லியில் தான் அதிக கொரோனா இருக்குது. ஸோ நம்ம குழந்தைய வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னு பயம். ஆனால் வந்து செல்ஃபான நாங்களே வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். நானே வந்து ஆள் இல்லாத இடமா பார்த்து போய் உட்காந்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ளைட் ஒரு வழியே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அதுவும் என்னோடய ஜேர்னி டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 டே ஆயிடுச்சு.
என்னை வந்து கோயம்புத்தூர்லேருந்து டெல்லி போய் இறக்கி விட்டாங்க 2 hours. புவனேஸ்வர் போகிறதுக்கு அந்த மாதிரி சுற்றி போகிற மாதிரி தான் எனக்கு கொடுத்தாங்க. நாங்கள் புக் பண்ணது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு பெங்களூர், பெங்களூர் டு புவனேஸ்வர் புக் பண்ணோம். பட் இது பேண்டமிக் சுச்சுவேஷன்னால அவங்க வந்து அதை மாற்றி கோயம்புத்தூர் டு டெல்லி, டெல்லி டு புவனேஸ்வர் அந்த மாதிரி புக் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் போயிட்டு நான் கிட்டத்தட்ட 8 hours வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களே நீங்களே தனிமைப்படுத்திட்டேங்க, அது குழந்தைய வச்சுட்டு போகல, நீங்கள் உட்காராதீங்க உட்காராமல். ஏன்னா ஏர்போர்ட் வந்து சிறுசு கிடையாது, நல்ல பெருசு தான். ஸோ கூட்டமாக இருக்கிற இடத்துல உட்காராமல் நீங்கள் உங்களே தனிமைப்படுத்திட்டு நல்ல ஃப்ரீயாக இருக்கிற இடமா பார்த்து போய் உட்காந்துக்கோங்க. மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் உட்கார்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக அவங்களே வந்து சானிடைஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. வச்சுருந்தாலும் கூட நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு கொண்டு போகிறனால நீங்கள் ஸ்ப்ரே வச்சுருப்பீங்களே, அந்த ஹேண்ட் ஸ்ப்ரேயே வச்சுக்கோங்க. அதை டக்குன்னு எடுக்கிற மாதிரி சீட்டு, அந்த ஹேண்டிலு, முன்னாடி சீட்டோட அந்த பேக் சைடு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பேக் சைடு, அதுக்கப்புறம் கீழே எல்லாத்தையுமே சானிடைஸ் பண்ணிடுங்க. ஏன்னா குழந்தைங்க டச் பண்ணுறனால பண்ணிட்டீங்கனாலே பிரச்சனை இல்லை. ஃப்ளைட்டில் முடிஞ்சளவு ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுறதோ தவிருங்க ஃப்ளைட்குள்ளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் காட்டன் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. குழந்தைங்களுக்கு ஃப்ளைட்டு மேலே பறக்கும் போது காது அடைக்கிற மாதிரியே இருக்கும், அதனால காட்டன் கையில் வச்சுக்கோங்க. அங்கே வந்து கேட்க முடியாது, இந்த கொரோனா டைம்னால அவங்கள்ட்ட கேட்க முடியாது. ஸோ நீங்களே கையில் காட்டன் வச்சுக்கோங்க. கையில் 2 கேரி பேக் வச்சுக்கோங்க. வேஸ்டெல்லாம் போடுறதுக்கு 1 கேரி பேக் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் ஒன்று வச்சுக்கோங்க. குழந்தைங்க வாமிட் பண்ணாங்கன்னா கூட அந்த கேரி பேக் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுக்குன்னு நீங்கள் டக்குன்னு அவங்கள எங்கேயாவது எடுத்துகிட்டு ஓட முடியாது. ஸோ அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் லேண்ட் ஆன பின்னால் அடுத்த கனெக்டிங் ஃப்ளைட் நீங்கள் ஏற வேண்டியது இருக்குது, வெயிட் பண்ணணும்னு இருந்துச்சா முடிஞ்சளவு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்களே உங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரௌடாக இருக்கிற இடத்துல நீங்கள் உட்காராதீங்க. அதுவும் நீங்கள் குழந்தைய கையில் கூப்பிட்டு போகிறனால அவங்களும் துருதுருன்னு இருப்பாங்க. ஸோ அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அந்த டயத்தில் நம்ம மொபைலில் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மொபைல் அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க ஏதோ ஒரு கேம்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியோ அவங்களுக்கு கொடுத்துருங்க. சப்போஸ் அவங்களுக்கு ட்ராயிங் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொடுத்துருங்க. ரொம்ப கை குழந்தையாக இருந்தால் வேறு ஆப்ஷனே இல்லை, மொபைல் கையில் கொடுத்துருங்க, வேறு வழி இல்லை. வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க அந்த ஏர்போர்ட்லேயே. அந்த ஏர்போர்ட் டாய்லெட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி தான் கையில் நீங்கள் ஸ்ப்ரே கொண்டு போயிருப்பீங்களே சானிடைசர், அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களை யூஸ் பண்ண வைக்கிறதா இருந்தாலும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கார்னரில் வந்து நம்ம காலில் வந்து ப்ரெஸ் பண்ணால் சானிடைசர் வர மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வச்சு அப்போ அப்போ கையை சானிடைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொதல் அங்கேயே அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. காலை வச்சு ப்ரெஸ் பண்ணால் சானிடைசர் வர மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அப்பப்போ கையை சானிடைஸ் பண்ணி அப்புறம் உங்களுக்கு ஃப்ளைட் ஜேர்னிலாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சு நீங்கள் இறங்கும் போது அந்த அரைவல் ஆகிற ஏர்போர்ட்லேயும் வந்து அகெயின் உங்களுக்கு தெர்மல் ஸ்கேனிங் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 14 days குவாரண்டைனில் இருக்கணுன்றதுக்காக கையில் உங்களுக்கு ஒரு சீல் மாதிரி வச்சு விட்ருவாங்க. அது 14 days அழியாத மாதிரி அந்த சீல் வச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணுன்றதை விட நான் என்ன ஃபாலோ பண்ணேன்றதை நான் சொல்கிறேன். நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா ரெகுலர் இன்டர்வல்ல ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வைட்டமின் சி ரிச் உள்ள ஃபுட்டெல்லாம் அந்த 14 days எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் எம்டி ஸ்டோமக் கபசுர குடிநீர் குடித்தேன். அதுக்கப்புறம் என் குழந்தைக்கும் அதான் கொடுத்தேன். நீங்கள் கேட்கலாம் குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க என்ன செய்கிறது. எப்படினாலும் நம்ம இப்போ சப்போஸ் ஏதோ பேரஸ்டமோலோ ஏதோ சிரப்போ கொடுக்கறது எப்படி கொடுப்போம், ஏமாற்றி எப்படியாச்சும் கொடுக்க தானே செய்வோம். அதனால் நீங்கள் 1/2 tumbler அப்படிலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 5 ml கொடுத்தாலே போதும், ஒரு மருந்து மாதிரி அவங்கள வந்து எப்படியாவது ஏமாற்றி குடிக்க வச்சுருங்க. ஒரு கண்டினியூஸாக ஒரு 7 days கொடுத்தாலே போதும். சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது அலர்ஜிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்க வேணாம், கன்சர்ன் டாக்டர்கிட்ட வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. நான் என் குழந்தைக்கு இதை தான் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே கண்டிப்பாக ஹாட் வாட்டர் பாத் எடுத்துக்கோங்க. கம்பல்சரி ஹாட் வாட்டர் பாத் நீங்களும் உங்கள் குழந்தையும் எடுத்துக்கோங்க. வீட்டில் எந்த பொருளையும் டச் பண்ணாதீங்க, குளிச்சுட்டு வந்து டச் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் நைட் டைம் அன்டைமில் ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் உங்கள் நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸனாவது ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு கையில் ஹேண்ட் வாஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூங்குறதோ ஏதோ செய்யுங்க. நீங்கள் 14 days குவாரண்டைனில் இருக்க பீரியடில் வீட்டில் யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வேறு ரிலேட்டிவ்ஸோ யாரையுமே அலோவ் பண்ணாதீங்க.
அதே மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கோங்க. நீங்களும் உங்கள் குழந்தையும் தனி ரூமில் இருங்க, காமனாக இருக்காதீங்க. ஏர்லைன்ஸும் சரி கவர்மெண்ட்டும் சரி எல்லாமே பக்கா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்குள்ளே. ஸோ நீங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணலாம். அங்கே வந்து சப்போஸ் உங்களுக்கு வாட்டர் பத்தலைன்னா கூட நீங்கள் அங்கே வாட்டர் பிடிச்சிக்கலாம். ஏன்னா அப்பப்போ ஏர்போர்ட்டை வந்து ஆஃபனாக சானிடைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ பயப்பட தேவையில்லை. நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது மாஸ்க்கு, ஹேண்ட் க்ளவுஸ், அப்புறம் சோசியல் டிஸ்டன்சிங், இதை மெயின்டைன் பண்ணாலே. ஸோ நீங்கள் ஃப்ளைட் ஜேர்னி பண்ணும் போது பயப்பட தேவையில்லை, சேஃபாக ஃபீல் பண்ணுங்கள். இந்த நீங்களே செல்ஃப் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆல்ரெடி கவர்மெண்ட்டும் நல்லா சானிடைஸ் பண்ணி பக்காவாக ப்ரொடெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஏர்போர்ட்டை. அந்த ஏர்லைன்ஸுமே அந்த மாதிரி தான் ஃப்ளைட்குள்ளே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பயப்பட தேவையில்லை, பயப்படாமல் சேஃபாக ஃபீல் பண்ணுங்கள். ஆனால் என்ன ஒன்று, அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனுக்கு மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லாட்டி ட்ராவல் பண்ணாதீங்க அன்னெசரியாக. அது மட்டும் தான் என்னோடய ரெக்வெஸ்ட். தேங்க்யூ.